வணக்கம். யாதுமுறை யாவரும் கேளீர். லக் லேடிஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நல்ல தூக்கம் மூளைக்கு ஓய்வு கொடுக்கும். தலையை மூடியபடி தூங்க வேண்டாம். மூடினால் பிராணவாயு கிடைப்பது தடைபடும். இரவு 10 முதல் அதிகாலை 5 மணி வரை தூங்கலாம். சுத்தமான காற்றை சுவாசியுங்கள். மாசு நிறைந்த காற்று மூளைக்கு ஆக்சிஜன் கிடைப்பதை தடுக்கும். ஒரே நாளில் திருமணம், ஒரே நாளில் பிரசவம். கேரளாவைச் சேர்ந்த ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ பிரியா என்ற இரட்டை சகோதரிகளுக்கு பள்ளி, கல்லூரி, வேலை என அனைத்திலுமே ஒரே மாதிரியாகவே நடந்த நிலையில் இருவரும் ஒரே நாளில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இதையடுத்து இந்த இரட்டை சகோதரிகளுக்கு தற்பொழுது ஒரே நாளில் பெண் குழந்தைகளும் பிறந்துள்ளது. தங்களைப் போலவே தங்கள் குழந்தைகளும் வளருவார்கள் என்று அவர்கள் கூறியுள்ளனர். டிஎன்பிசியில் கேட்கப்படும் முக்கிய கேள்விகளுக்கான விடைகள் இதோ. இந்தியாவில் வருமான வரி எந்த ஆண்டு வந்தது? 1860. பூமி சூரியனுக்கு அருகில் இருக்கும் நாள் எது? ஜனவரி 3. கங்கை உற்பத்தியாகும் இடம் எது? கோமுகம், கங்கேத்ரி பனியாறு. 2023 ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் முதல் திட்டமான ககன்யான் திட்டம் 2023 செயல்படுத்தப்படும் என்று மாநிலங்களவையில் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு தொடர்பான க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் குறித்த சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்படும். அதன் பிறகு வியோமித்ரா என்ற ரோபோவை வைத்து சோதனை நடத்திய பின்பு 2023 இஸ்ரோ விஞ்ஞானி வீரர்கள் பயணம் செய்வார்கள் என்றார். தண்ணீரின் தரம் 500 DDSக்கு இருந்தால் ஆர்வோக்கள் தேவையில்லை. தண்ணீரின் தரக்குறியீட்டு எண் 500 DDSக்குள் இருந்தால் அந்த தண்ணீரை ஆர்வோ போட்டு சுத்திகரித்து குடிக்க வேண்டிய அவசியமில்லை. அதனால் 500 DDSக்குள் இருக்கும் தண்ணீரை சுத்திகரிக்கும் திறனுள்ள ஆர்வோ இயந்திரங்களை தயாரிக்கும் கம்பெனிகளுக்கு தடை செய்ய வேண்டும். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய தேசிய பசுமை தீர்ப்பாயம் தற்பொழுது அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்த இந்திய பெண் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநில பல்கலைக்கழகத்தின் அடுத்த தலைவராக இந்தியாவில் பிறந்தவரான பேராசிரியை நீலி பெண்டாபுடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பல்கலைக்கழகத்தின் முதல் தலைவராக இருக்கும் பெண்டாபுடி தற்பொழுது லூயிஸ்வில் பல்கலைக்கழகத்தின் தலைவராக உள்ளார். இவர் ஆங்கிலத்தில் இளங்கலை பட்டமும் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டமும் ஆந்திர பல்கலத்தில் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரே ஒரு புயல்தான் மொத்த சிட்டியும் கிளீன். ஜாவாத் புயல் காரணமாக பெய்த மழையால் கொல்கத்தாவின் காற்றின் தரம் சுமார் 80 முதல் 90% வரை மேம்படுத்தப்பட்டுள்ளது அம்மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. இதனால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கொல்கத்தாவின் விக்டோரியா மெமோரியலில் 20%, ரவீந்திர சரபேரில் 33%, ரவீந்திர பிரீத்தி பல்கலைக்கழகத்தில் 51% சுத்திகரிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தில் 2027 முதல் சிகரெட் தடை, விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அரசு அறிவிப்பு. சிறுவர்கள் அதிக அளவில் சிகரெட் பழக்கத்திற்கு அடிமையாவதால் இத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அரசு தகவல்களை பகிர்ந்துள்ளது. தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளுக்கும் அதிரடி உத்தரவு. தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் மனசு என்று எழுதப்பட்ட பாலியல் புகார் பெட்டிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் அமைக்க வேண்டும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் 37386 பள்ளிகளிலும் மாணவர் மனசு பெட்டியில் வரும் புகார் மீது 15 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவை வழங்கியுள்ளது தமிழக அரசு. தமிழக அரசு அதிரடி உத்தரவு. இனியெல்லாம் இப்படித்தான். தமிழ்நாடு முழுவதும் பள்ளி, கல்லூரி, அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு விழாக்கள் கருவிகள் மூலம் தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இசைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கருவிகள் இசைக்கப்படுவதால் விழாவில் பங்கேற்போர் உதட்டளவில் கூட தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதில்லை. எனவே பயிற்சி பெற்றவர்களை கொண்டு தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்ற உத்தரவை அதிரடியாக தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. இனி 4.5 நாட்கள் மட்டுமே வேலை. ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகளில் வரும் 2022 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து திங்கள் முதல் வியாழன் வரை காலை 7:30 முதல் மாலை 3:30 வரை 8 மணி நேர பணியும், வெள்ளிக்கிழமை காலை 7:30 முதல் 12 மணி வரையும் என 4:30 மணி நேர பணிபுரியும் வரைமுறை நடைபெறப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு சனி, ஞாயிறு உட்பட 2.5 நாட்கள் விடுமுறை. தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமை வீட்டிலிருந்தே பணியாற்றலாம். உற்பத்தியை பெருக்கவும் வியாபாரத்தை அதிகரிக்கவும் இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக மனித வளத்துறை அமைச்சர் இத்தகவலை பகிர்ந்துள்ளார். இனி 4.5 நாட்கள் மட்டுமே வேலை என்ற தகவலை. நீலகிரியில் விபத்துக்குள்ளான இராணுவ ஹெலிகாப்டர்களில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் அவரது மனைவி பயணம் செய்து விபத்துக்குள்ளான நிலையில் அவரது உடல்கள் டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது.
தலைவனுக்கு மரியாதை செலுத்திய கூர்கா படை. பிபின் ராவத் 1978 11வது கூர்கா ரைஃபிள்ஸ் படைப்பிரிவில் இராணுவ அதிகாரியாக பணியை தொடங்கினார். இறுதிச் சடங்கில் அவர் முதலில் பணியாற்றிய கூர்கா படைப்பிரிவினரால் பீரங்கி குண்டு முழங்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு அவரது மகள்களினால் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டு எரியூட்டப்பட்டது. நடந்தது என்ன? பயண வழி: சூலூர் விமானப்படை தளம், டூ வெல்லிங்ஸ்டன் இராணுவ பயிற்சி மையம், ஹெலிகாப்டர்களின் எண்ணிக்கை 3. கிளம்பிய நேரம் காலை 10 மணி, காலை 11 மணிக்கு முப்படை தளபதி சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக தகவல் வந்த நிலையில் விபத்து நடந்த இடம் குன்னூர் காட்டேரி பூங்கா அருகே நஞ்சப்பன் சத்திரம். ஹெலிகாப்டரில் பயணித்தவர்கள் முப்படை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா ராவத், இராணுவ அதிகாரிகள். மோசமான வாளினை காரணமாக விபத்து. ஹெலிகாப்டர் எரிந்து கொண்டே மரத்தில் மோதியதாக நேரில் பார்த்தவர்கள் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து இந்தியாவின் புதிய முப்படை தளபதியாக திரு ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கலாம். இது போல செய்தி துணுக்கள் தினைக்கும் நம்ம சேனலில் உங்களுக்காக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் இது மாதிரி உங்களுக்காக இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இதே மாதிரி தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணிட்டுருக்க உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங்க.